இந்த சில நாட்களில் கொரோனா நோயாளர் எண்ணிக்கை சற்று அதிகரித்து வருகின்றது என பொது சுகாதார ஆய்வாளர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார் ඔ අබිම්මට මේ ඇත වාර්තාාවන දෛනිකව අසාතින්ගේ සංඛ්‍යාවේ යම් තර්මක වැඩිවීමක් කේ දිනවල් පෙන්ුම් කරමින් ඉන්නවා. විශෂන්ම හට විෘත්ත කරලා සති දෙකකට අසන්න කාලයක් ගත වෙනවත් සමගම මෙලෙස වැඩිවීම සඳහාම හජනතාවගේ සංචරණ සීම පිළිපැදීම සහෞකබදෙස් පිපැදීම ගැටලු හේතුවෙන බව ිගදිගට පේන තියෙනවා. කියනිලගල් ඊර කිලමහලානාඩ තිරකපටරණැதை අඩත මක්කල් සුම් කෝරෝන විදිமுறைகளை පින් ප්‍රාමල් මොහ අවසම් සටේස ප. பயன்படுத்தாமல் கூட்டம் கூட்டமாக வீதிகளில் செல்வது நாளடைவில் நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாட்டை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர எழுமாறாக பிசிஆர் அல்லது ஆன்ட்ரிஜன் பரிசோதனை செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார் பொதுமக்கள் சற்று அவதானமாக இன்னும் கொரோனா குறையவில்லை என்பதை மனதில் கொண்டு சமயோகிதமாக செயல்படுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுவரை அறிகுறிகளோடு கண்டறியப்பட்ட கொரோனா தொற்று தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் பின்னர் அறிகுறிகள் அற்ற நோயாளிகளாகவே அதிகம் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்து தடை காணப்பட்ட போதும் உள்ளூர் போக்குவரத்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் செயற்பாடுகள் மிகவும் கவலையை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ளது இது தொடருமானால் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கையும் மரண வீதமும் மீண்டும் உச்சியை அடையும் என அவர் கவலை தெரிவித்துள்ளார் தற்போது எங்கு பார்த்தாலும் மக்கள் கொரோனாவை மறந்து வளமைப்படி வாழ்வை ஆரம்பித்துள்ளனர் இதன் பின்விளைவு வெகு விரைவில் நம்மை வந்தடையும் ஒன்று நாடு முடக்கப்படும் இல்லையெனில் உயிரிழப்புகள் ஏற்படும் இதனை நாம் சிந்தித்து கட்டுப்பட்டு செயல்படுவது மிகவும் முக்கியமானது ரோகின் சங்கியா தார் வெட் பெண்ணும் இலத்தம் என்னது என்ன වැඩිබීම දිග දිකට මේ හට සිද නුත් නැතවරක් ශාල වචයෙන් රෝගී ර්තාාවන්න හේතුවේ ඒවාගේ යම්යම් ප්‍රතිශක්ති කරන උනතා සහ එන්නත් ලබා නොගත් අයාතර මරණ සංකයාව තිහලයන්න හේතුවන්න පුුවන්. ල්.